ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ன பா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஷார்ட் டெலிவரி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் மெயினாக. ஸோ ஷார்ட் டெலிவரியில் டெலிவரினா என்ன, ஷார்ட் டெலிவரினா என்ன, ஷார்ட் டெலிவரி எப்படி நடக்கும், ஷார்ட் டெலிவரியால் என்னென்ன இம்பேக்ட் இருக்குது, ஷார்ட் டெலிவரியை பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோம். ஸோ டெலிவரினா என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் வந்து ட்ரேடிங் மெம்பர்ஸில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஷேரை பை பண்ணு, இந்த ஷேரை செல் பண்ணு அப்படிங்கிறது, அதுக்கு பேர் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கேஷ் லோட் பண்ணிக்கலாம், அதில் நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம். பட் இது வந்து வெறுமனையாக ஃப்ரண்ட்லைன் கமாண்ட், அதாவது ஜஸ்ட் ஜிஐ இன்டர்ஃபேஸ் மாதிரி தான். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய டிஜிட்டல் வாலெட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இந்த டிஜிட்டல் வாலெட்டில் தான் வந்து உங்களோட எல்லா ஃபிசிக்கல் அசட்ஸுமே வந்து, அதாவது டிஜிட்டல் அசட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த டிமேட்டை ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா சிடிஎஸ்எல் அப்படி இல்லைனா என்எஸ்டிஎல் அப்படிங்கக்கூடிய ரெண்டு கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக என்ன ப்ரோக்கரேஜ் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து என்எஸ்டிஎலாம் சிடிஎஸ்எல்லாம் மாறும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய விப்ரோ ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த சிடிஎஸ்எல் அல்லது என்எஸ்டிஎல் டிமேட் அக்கௌண்ட்டில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் விற்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிடிஎஸ்எல் அக்கௌண்ட்லேருந்து, அதாவது டிமேட் அக்கௌண்ட்லேருந்து அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ எந்த ஒரு டிஜிட்டல் அசட்னாலுமே டிமேட் அக்கௌண்ட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரோக்கரேஜ் ட்ரேடிங் மெம்பரில் அவங்க ஒவ்வொரு பேரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. சில ப்ரோக்கரேஜில் இன்வெஸ்ட்ன்னு போட்டிருப்பாங்க, சில ப்ரோக்கரேஜில் லாங் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க, சில ப்ரோக்கரேஜில் டெலிவரினே மார்க் பண்ணியிருப்பாங்க, சில ப்ரோக்கரேஜில் கேஷ் அண்ட் கேரி அதாவது சிஎன்சி அப்படின்னு கூட மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் இந்த டைப்பில் எது பண்ணாலுமே அது வந்து டெலிவரி ட்ரான்சாக்ஷன் தான் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் டெலிவரி பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு நாளில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து அது ஸ்டோர் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளில் ஸ்டோர் ஆகிரும். ஸோ நீங்கள் விற்றீங்க அப்படின்னா ரெண்டு நாளில் அதிலிருந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து டெலிவரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக. ஸோ ஷார்ட் டெலிவரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட டிமேட் அப்படிங்கக்கூடிய டிஜிட்டல் வாலெட்டில் நீங்கள் வந்து பர்டிகுலர் டிஜிட்டல் அசட்ஸ், இப்போ விப்ரோவையோ இன்ஃபோசிஸ் ஷேர்ஸையோ விற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் விப்ரோ வந்து 500 குவான்டிட்டி விற்கிறேன்னு சொல்கிறீங்க, பட் உங்ககிட்ட 100 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 400 உங்ககிட்ட ஷார்ட்டேஜாக இருக்குது. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் உங்ககிட்ட இல்லவே இல்லை, ஆனால் 100 விற்கிறேன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி போட்டுட்டீங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நடக்கவே நடக்காது, மேக்ஸிமம் நடக்காது. ப்ரோக்கரேஜர்ஸோட பிரச்சனை அப்படி இல்லைன்னா எப்படி அப்படிங்கிறது தான் வந்து பின்னாடி சொல்ல போகிறேன், ஹவு இட் இஸ் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் ஒருவேளை நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா செல்லர் ஆளாத மட்டும்தான் வந்து ஷார்ட் டெலிவரி இனிஷியேட் ஆகும். அவங்களோட டிஜிட்டல் வாலெட்னு சொல்லக்கூடிய டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த பர்டிகுலர் அசட்ஸ் வந்து இல்லாமலேயே அவங்க வந்து விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பே பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து அவங்களால டெலிவரி பண்ண முடியாமல் போகுது, அதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட் டெலிவரின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பையராக இருந்தீங்க அப்படின்னா T+2 days உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ ஒன்று நீங்கள் வந்து T+3 days கேஷாக செட்டில் பண்ணுவோம், அப்படி இல்லைனா T+4 days கழித்து உங்களுக்கு வந்து மறுபடியுமே ஷேராகவே செட்டில் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். நீங்கள் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து பெரிய பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். அது போக எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குதோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு, அது போக பெனால்ட்டி அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி, சர்வீஸ் சார்ஜு, ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதுதான் வந்து ஷார்ட் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஷார்ட் டெலிவரி எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கத்துக்குட்டி ட்ரேடர்ஸால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ்லேருந்து நடக்கக்கூடிய பிரச்சனையால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடர்ஸோட அறியாமை, அதாவது ட்ரேடிங் ஹாலிடே, கிளியரிங் ஹாலிடே அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஹாலிடே வரும். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா T+3 days செட்டில்மெண்ட், T+4 days செட்டில்மெண்ட் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையால் கூட நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கத்துக்குட்டி ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட்டில் போயிட்டு ப்ளே பண்ணுவாங்க இன்ட்ராடே. பட கடைசியில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் மாட்டிக்கிடுவாங்க, வெளியில் வர முடியாது அவங்களால. ஸோ ஒன் சைட் ட்ரான்சாக்ஷன் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும், ப்ரோக்கரேஜாலையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணவே முடியாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் ஃப்ரீஸ் ஆகிறதுனால அந்த டெலிவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் டெலிவரியில் மார்க் ஆயிரும். அதே மாதிரி BTST போய் ப்ளே பண்ணுவாங்க. BTST பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வாங்கி வச்சுக்கல, நான் அதை தானே விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. பட் வாங்கின இடத்துலேயே வந்து ஸ்டாக் வராது, அவங்களே டிஃபால்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களும் டிஃபால்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போகும். என்னதான் வந்து நீங்கள் வாங்கி அவர் உங்களுக்கு டிஃபால்ட் பண்ணாலுமே நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறேன்னு சொல்லி நீங்களுமே டிஃபால்ட் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் டிஃபால்ட் பண்ணதுனால தான் நான் பண்ணினேன் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அவருக்கு என்ன பெனால்ட்டி உண்டோ அதே பெனால்ட்டி உங்களுக்கும் அப்ளிகபிள் தான் ஆக்சுவலாக.
ஸோ இதனால தான் வந்து பிடிஎஸ்டி பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டாக்கை உங்ககிட்ட டெலிவரி கொடுக்குறதுக்கு ஸ்டாக் பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பிடிஎஸ்டி பண்ணக்கூடாது. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட்டில் பண்ணக்கூடாது. ஒரு வேளை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரேடிங் எடுத்திருப்பீங்க, புரோக்கர் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆயிரும். அந்த மாதிரி டைம்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோக்கராலையும் க்ளோஸ் பண்ண முடியாது, உங்களாலையும் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் கூட அது வந்து ஷார்ட் டெலிவரியாக மார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜில் ஸ்கொயர் ஆஃப் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடும். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 15 minutes தானே ஸ்கொயர் ஆஃப். ஸோ அந்த 15 minutes டவுன் டைம்னால கூட உங்களால் ஸ்கொயர் ஆஃப் பண்ண முடியாமல் போயிடும். ஸ்கொயர் ஆஃப் புரோக்கர் சைட்லேருந்தும் பண்ண முடியாத பிரச்சனையினால கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய கற்றுக்குட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்என்ஓவில் பெரிய கேஷ் பேலன்ஸும் இருக்காது, பெரிய பையர் மாதிரி போய் உள்ளே விழுந்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிமேட்டில் அவ்வளோ ஷேர்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியும் இருக்காது, பட் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் போய் ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இண்டிவிஜுவல் ஷேர்ஸில் ப்ளே பண்ணுறப்ப கேஷ் செட்டில்மெண்ட்டோ அல்லது ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆக்சுவலாக அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டெலிவரி ப்ரொவைடராக இருந்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், 1500 ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி உங்ககிட்ட பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டெலிவரி பண்ண முடியும். ஒருவேளை அது செட்டில்மெண்ட்டில் ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை செட்டில் பண்ண முடியாது. அதனால் அங்கே ஷார்ட் டெலிவரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுவும் கூட ஷார்ட் டெலிவரி தான் உங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து எஃப்என்ஓவில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் எப்பயுமே ரிஸ்க் எடுக்காதீங்க, பெரிய பெரிய ரிஸ்கில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்பாக அமையும் அது. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் டெலிவரினா என்ன, அது எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை ஷார்ட் டெலிவரி நடந்துருச்சு, இது வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுவாங்க, இல்லை ஷார்ட் டெலிவரிக்கு அப்புறமா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒருவேளை ஷார்ட் டெலிவரி நடந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பையராக நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் ஹவுஸ்லேருந்து ஷேர்ஸோட டெலிவரிக்கு வெயிட் பண்ணுறீங்க, T+2 days ஆயிருச்சு பட் இனிமேல் ஷேர் வராதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. ஸோ ப்ரோக்கரேஜஸோ அல்லது உங்களோட எக்ஸ்சேஞ்ச் செட்டில்மெண்ட் கம்பெனியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆஃப்டர் மார்க்கெட்னு ஒரு டைம் பீரியட் உண்டு. இந்த ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, யாருனாலும் அந்த ஷேர்ஸை அன்னையோட க்ளோசிங் டேட் ப்ரைஸில் விற்கலாம் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொசீஜர். பட் விற்கிறதுக்கு ஆளுங்க இருந்தால் தான் யாராலனாலையும் வாங்க முடியும். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூரிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 லட்சம் 20 லட்சம் பேர் வந்து மார்க்கெட் டைமிங்கில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு 1500 பேர் 10000 பேர் விற்பாங்க மிஞ்சி போனால். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சேல்ஸ் நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ பெரிய லிக்யூடிட்டி இருக்காது, இருந்தாலும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு சில இது நடக்க தான் செய்யும். ஹைலி லிக்யூட் ஸ்டாக்ஸாக இந்த மாதிரி 10000 20000 நடக்கும். இந்த மாதிரி ETF இருக்குது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ETF, நிஃப்டி பிசி, ITBC இதெல்லாம் சத்தியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே மிஞ்சி போனால் 3000 1000 1500 இந்த மாதிரி தான் வந்து சேல் நடக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டெலிவரி கண்டிப்பாக கேஷில் தான் நடக்கும். ஏன்னா வந்து அவங்களால அந்த டைமில் அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் கேஷ் செட்டில்மெண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கடுத்து T+2 days அதாவது மொத்தமாக கால்குலேட் பண்ணி அப்படின்னா T+4 days கழித்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து அது செட்டில் ஆகும். ஸோ அந்த 7 எடுக்கிற அந்த போஸ்ட் மார்க்கெட் டைமில் வந்து ஆக்ஷன் டைம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த 7 வந்து நடந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர்ஸை வந்து எக்ஸ்ட்ரா T+2 days செட்டில் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷில் செட்டில் பண்ணுவாங்க. கேஷ்னால் பயப்பட தேவையில்லை, நீங்கள் கட்டின காசு கண்டிப்பாக வந்துடும், அது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் வாங்கின டைம்லேருந்தே ஷேர் மேல் நோக்கி பயணமாகுதுன்னு வச்சுக்கங்களேன், அன்றைக்கி க்ளோசிங் டேட்டும் ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங்கில் நடந்திருக்குது அப்படின்னா, அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா 20% கேஷ் போட்டு உங்களுக்கு வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கேஷ் செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர்ஸு. ஒருவேளை மார்க்கெட் மேலே நோக்கி போகாமல் கீழே நோக்கி போகுதுன்னு வச்சுக்கங்களேன், ஸோ T+1 day, T+2 day இந்த மூணில் எது வந்து ஹையஸ்ட் ப்ரைஸாக இருந்திருக்குது, வாங்கின ப்ரைஸ் அல்லது அதுக்கு அடுத்த நாள் ப்ரைஸாக, ஏதோ 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, 101 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா கீழே நோக்கி பயணமாயிருக்குன்னு வச்சுக்கீங்களேன், ஸோ இந்த மூணு ப்ரைஸஸில் எது வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரைஸாக அந்த ப்ரைஸை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மூணு அதாவது T+1 day, T+2 day இதிலோட க்ளோசிங் ப்ரைஸில் எது ஹையஸ்ட் ப்ரைஸோ அந்த ப்ரைஸஸு. அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய ப்ரைஸோட 20% எக்ஸ்ட்ரா வச்சு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணு ப்ரைஸ் இந்த 4 ப்ரைஸில் எது வந்து ஹையஸ்ட் ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் கட்டின காசு கண்டிப்பாக வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. ஆனால் எக்ஸ்ட்ரா காசு வருமா வராதா அப்படிங்கிறது அன்னைக்கு என்ன சம்பவம் நடக்குதோ அதை பொறுத்து தான் ஆக்சுவலாக.
ஸோ நீங்கள் வந்து செல்லராக இருந்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், மேக்ஸிமம் உங்களால் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் தான் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் எதுவுமே இல்லாமலே நான் வந்து இந்த ஷேரை டெலிவரி பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ப்ராமிஸை நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏலம் எடுக்கிறாங்க. ஸோ ஏலம் எடுக்கிறதுக்கு ரிசோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா கேஷை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கும், எக்ஸ்ட்ரா கேஷ் பே பண்ண வேண்டியிருக்கும், அந்த பெனால்ட்டி அது போக இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பே பண்ண வேண்டியிருக்கும். பெர் டே பார்த்தீங்க அப்படின்னா 0.05 பெனால்ட்டி, ஆக்சுவலாக பெர்சன்டேஜ் பெனால்ட்டி. ஸோ 0.05 பெர்சன்டேஜ் பெனால்ட்டி அப்படிங்கிறப்போ வந்து ஏற்கனவே T+1 day, T+2 day ஆயிடுச்சு. ஸோ அதனால் 2 days பெனால்ட்டி கம்பல்சரியாக வந்துடும். இந்த பெனால்ட்டியை நீங்கள் வந்து T+3 day கட்டலை அப்படின்னா எத்தனை நாள் கட்டாமல் விடுறீங்களோ அத்தனை நாள் வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ T+3 day, T+4 day எத்தனை நாள் கட்டாமல் விடுறீங்களோ அத்தனை நாளையும் கண்டினியூ ஆகும். இது போக உங்கள் வீட்டுக்கு லாயர் நோட்டீஸ் வேறு அனுப்புவாங்க நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து யூஸ்வல் ப்ரொசீஜர்ஸ். ஆக்சுவலாக சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakh, 4 lakh ட்ரான்சாக்ஷனுக்கு 15 lakh பெனால்ட்டி கட்டினவங்க கூட நம்ம ஊரில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டாக கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 1 lakh, 1.5 lakh எக்ஸ்ட்ரா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து என்ன மாதிரியான ட்ரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது பொறுத்தது, எவ்வளோ பல்ஜ் ட்ரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது பொறுத்தது. இப்போ ஒரு ட்ரான்சாக்ஷன், ஒரு ஷேர் ட்ரான்சாக்ஷனுங்கிறப்ப பிரச்சனை கிடையாது, 1 lakh shares வந்து டெலிவரி பண்ணுறேங்கிறப்ப ஒரு ஷேருக்கு 15 ரூபா, 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து பே பண்ணி ப்ரோக்கரேஜ் செட்டில் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது, உங்களுக்கு வந்து கோவிந்தா தான், 15 lakh, 20 lakh எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஸோ உங்களுக்கு வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ கேஷ் செட்டில்மெண்ட்டால் கூட, கேஷ் ஷார்ட்டேஜால் கூட ஷார்ட் டெலிவரி நடக்கிற வாய்ப்பு இருக்குது, பட் அது வந்து மேக்ஸிமம் நடக்காது. ஏன்னா ப்ரோக்கரேஜே கை காசு போட்டு செட்டில் பண்ணிடுவாங்க. எப்படி செல்லருக்கு பெனால்ட்டி போட்டாங்களோ அதே மாதிரி பையருக்கு மார்ஜின் பெனால்ட்டி, அது போக பெனால்ட்டி, அது போக உங்களுக்கு வந்து எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதுக்கான ஜிஎஸ்டி சர்வீஸ் சார்ஜ் எல்லாத்தையும் போட்டு தீட்டி அதுக்கும் வந்து 1.5 lakh, 2 lakh எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஷார்ட் டெலிவரி ஆகிப்போச்சு, உங்களுக்கே தெரியும் அது வந்து கண்டிப்பாக ஷார்ட் டெலிவரி தான் ஆக போகுது அப்படிங்கிறத, பட் உங்களோட ஃப்ரெண்டு வச்சுருக்கிறாரு அந்த ஷேர்ஸு, அப்படி இல்லைனா உங்களோட கூடிய நியர்பை ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் போயிட்டு இந்த பிரச்சனையை டீல் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஷை அங்கே டேரெக்டாக பே பண்ணிவிட்டு டிமேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படி டிமேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா அது ஓவர் நைட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், இன்றைக்கி காலையில் போட்டேன் அப்படின்னா நைட்டே வந்து செட்டில் ஆயிரும் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா T+2 day, T+1 day எடுக்க போகிறது கிடையாது. ஸோ இம்மிடியேட் டிமேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். உங்கள் ஃப்ரெண்டு வச்சுருந்தார் அப்படின்னா அவருக்கு நீங்கள் கேஷில் செட்டில் பண்ணிவிட்டு டிமேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து எப்பயுமே கேஷ் செட்டில்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ண முடியும் டிமேட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது. ஸோ அவங்களோட சொந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து நில் ட்ரான்ஸாக்ஷன். பட் அடுத்த டிமேட் அதாவது இன்னொரு பேன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சேலாக தான் கன்சிடர் பண்ணப்படும். லாங் டைம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் எல்லாமே அது அப்ளிகபிள் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேஷை செட்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிமேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து டிமேட் வந்துடும். ஸோ அந்த டைமில் அது ஷார்ட் டெலிவரியை அவாய்ட் பண்ணிடும். ஸோ ஷார்ட் டெலிவரின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜ் ஹவுஸை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க மூலியமாக இந்த ஷார்ட் டெலிவரியை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் டெலிவரி நடக்காமல் பார்த்துக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். பிடிஎஸ்டியில் இன்வால்வ் ஆகாதீங்க, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் ப்ளே பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. அப்படி ப்ளே பண்ணிங்கன்னா கூட டெலிவரி பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியோ இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். அப்படி ப்ளே பண்ணலை, கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 week முன்னாடியே வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லேயோ அல்லது ஃபியூச்சர்ஸில் இருந்தோ வெளியே வந்துடுங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஆக்சுவலாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் டெலிவரி நடக்காமல் பார்த்துக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். ஸோ ஷார்ட் டெலிவரின்னு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1.5 lakh, 2 lakh அல்லது ஒரு 15 lakh ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ.